வாங்க அபூர்வாஸ் விருந்துக்கு இன்னைக்கு நாம் ஒரு பிரேக்ஃபாஸ்ட் மெனு தான் பார்க்க போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, நல்ல சுவையான அதே சமயத்தில் ஹெல்தியான பருப்பு குழி பணியாரம், அது கூடவே அதுக்கு பொருத்தமாக வெங்காய சட்னி, இது ரெண்டும் தான் நாம் இன்னைக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். நம்ம இதில் நம்ம நிறைய பருப்புகள் சேர்த்து அரைச்சிருக்கோம். இப்போ பார்த்தீங்க எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு பாருங்கள், டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லாயிருக்கும். வாங்க இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நம்ம அதுக்கு ஃபஸ்ட்டு ஊற வைக்க வேண்டியது ரெடி பண்ணிக்கலாம். ஒரு மிக்சிங் பவுல் வச்சுட்டு அதில் ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி சேர்த்துருக்கேன். நான் இது மாவு பச்சரிசி எடுத்திருக்கேன், நீங்கள் ரேஷன் பச்சரிசி வச்சுருந்தீங்கன்னா அது கூட எடுத்துக்கோங்க. அது கூடவே அதே கப்பால் ஒரு கப் அளவுக்கு இட்லி அரிசி எடுத்திருக்கேன். எல்லாமே ஒரே அளவாலே அளந்துக்கோங்க. அரை கப் துவரம்பருப்பு, அரை கப் பாசிப்பருப்பு, அரை கப் கடலைப்பருப்பு சேர்த்துருக்கேன். நான் இதில் உளுத்தம் பருப்பு சேர்க்கலாம், நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா ஒரு கால் கப் அளவுக்கு உளுத்தம் பருப்பு கூட சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம ஒன்றா சேர்த்துட்டு நல்லா ஒரு ரெண்டு மூணு தண்ணி போட்டு கழுவி எடுத்துக்கோங்க. இப்போ நான் அரிசி பருப்பு எல்லாத்தையுமே நல்லா கழுவி அது ஊறுறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணியும் பிடிச்சி வச்சுருக்கிறேன். இந்த பருப்பு அரிசி எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு 4 மணி நேரத்துக்கு நல்லா ஊறணும். இப்போ இது ஊறி வரட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லாவே ஊறி வந்துடுச்சு. நான் ஊற வச்சுருந்து ஒரு 4 மணி நேரம் கிட்ட ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இது நீங்கள் நிறைய பண்ணுற மாதிரியாக இருந்ததுன்னா நீங்கள் கிரைண்டரில் போட்டுட்டு அரைச்சிக்கலாம். நான் இது கொஞ்சம் குறைவாக இருக்கிறதால மிக்சி கப்புலேயே சேர்த்துட்டு ஒரு 2 டைமாக போட்டு அரைச்சி எடுத்துக்க போகிறேன். இப்போ நான் அதுக்கு ஒரு மிக்சி கப் பெரிய மிக்சர் ஜார் தான் வச்சுருக்கேன். அதில் சேர்த்துட்டு நீங்கள் அரைக்கிறதுக்குமே பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஊற வச்ச தண்ணி இருக்குது பாருங்கள், அதையே ஊற்றி அரைச்சிக்கோங்க. நம்ம ஊற வச்சுருந்த அந்த பருப்போட சத்துக்கள் எல்லாமே அந்த தண்ணியில் தான் இருக்கும், அதையே சேர்த்து அரைச்சிக்கலாம். இப்போ நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். நீங்கள் அரைக்கும்போது ரொம்ப நைஸாக அரைக்காமல் லேசாக சின்ன ரவை பதத்துக்கு குறை குறைப்பாக இருக்குது பாருங்கள், இந்த மாதிரி இருக்கிற மாதிரி அரைச்சிக்கோங்க. இப்போ அரைச்ச மாவை நம்ம ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இப்போ நான் மீதம் உள்ளதையுமே அரைச்சி எடுத்துக்கிறேன். இப்போ நான் 2 டைமாக போட்டு எல்லா மாவுமே அரைச்சி எடுத்துட்டேன். இப்போ இது கூடவே இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நம்ம இட்லி மாவுலாம் கரைப்போம் பாருங்கள், அந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நான் நல்லா மிக்ஸ் பண்ணி கரைச்சிட்டேன். இதை மூடி போட்டு வச்சுட்டு நைட்டு ஃபுல்லாக நான் புளிக்க விட்டுக்க போகிறேன். இன்றைக்கி நான் நைட்டு அரைச்சிருக்கிறதால நாளைக்கு காலையில் டிஃபனுக்கு தான் நான் இந்த பணியாரம் பண்ண போகிறேன். இப்போ நைட்டு ஃபுல்லாக புளிக்க விட்டுடுறேன். சப்போஸ் நீங்கள் இதை பகல் அரைக்கிற மாதிரியே இருந்துச்சுன்னா ஒரு 8 மணி நேரம் அளவுக்கு புளிக்க விட்டுக்கோங்க. இதை அப்படியே புளிச்சு வரட்டும். இப்போ நான் நைட்டு மாவு அரைச்சி வச்சுருந்தேன், காலையிலேயே ஆகிடுச்சு. இப்போ மாவு பாருங்கள், நம்ம இட்லி தோசை மாவு மாதிரி பொங்கியெல்லாம் வராது. ஆனால் அதே சமயத்தில் மாவு சாஃப்டாக பாருங்கள், அந்த நுரைச்சி வந்திருக்கு பாருங்கள், உங்களுக்கு பார்க்கும்போதே மாவில் தெரியும். இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நமக்கு நல்லா அந்த பணியாரம் சாஃப்டாக கிடைக்கும். இப்போ இந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம மாவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. புளிச்சு வரும்போது மாவு கொஞ்சம் மேலே எழும்பி வரும். அரிசி மாவெல்லாம் அடியில் தங்கின மாதிரி இருக்கும். கலந்துட்டு இந்த மாவை நம்ம மூடி வச்சலாம். இது அப்படியே இருக்கட்டும். நம்ம சட்னி ரெடி பண்ணிவிட்டு பணியாரம் ஊற்றிக்கலாம். சட்னிக்கு அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். இதில் 3 மீடியம் சைஸ் வெங்காயம் கொஞ்சம் மெல்லுசாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன். இது கூடவே காரத்துக்கு 5 வரமிளகாய் சேர்த்துருக்கேன். நீங்கள் மிளகாய் சேர்க்கும்போது உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துட்டு இப்போ வெங்காயம் நல்லா கொஞ்சம் கலர் மாறிட்டு வதங்கி வரட்டும். இப்போ வெங்காயம் நல்லாவே வதங்கி வந்துடுச்சு. இதிலலாம் 2 மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணிவிட்டு வச்சுருக்கிறேன். அதை இது கூடவே சேர்த்துட்டு தக்காளி இருக்கிறதே தெரியக்கூடாது, நல்லா வதக்கி விட்டுக்கணும். இப்போ தக்காளி நல்லா மசிஞ்சு வதங்கி வரட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி நல்லா குழஞ்சி வதங்கி வந்துடுச்சு. இந்த அளவுக்கு வதங்கி வந்துச்சுன்னா போதும். இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு சட்னியை ஆற விட்டுடலாம். இப்போ ஆற வச்சுருந்த சட்னியை ஒரு மிக்சி கப்பில் மாற்றி வச்சுருக்கேன். அது கூடவே இந்த சட்னிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு தண்ணி கொஞ்சமாக சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நான் சட்னியை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். இப்போ சட்னியை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு மிக்சி கப் அலசிட்டு இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். நீங்கள் தண்ணி சேர்க்கும்போது சட்னி உங்களுக்கு எந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம். சட்னியெல்லாம் கொஞ்சம் கட்டியாக இருந்ததுன்னா டேஸ்ட்டாக இருக்கும். நான் கொஞ்சம் கெட்டியான சட்னியை தான் வச்சுருக்கேன். இப்போ நான் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள், இந்த அளவுக்கு திக்னஸ் இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். இப்போ நமக்கு சட்னியில் தாளிப்பு சேர்த்துடலாம். கடுகு, உளுத்தம்பருப்பு, ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு சட்னி தாளிச்சிருக்கேன். இந்த சட்னியை தாளிப்பு சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். நமக்கு நல்ல சுவையான வெங்காய சட்னி ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம குழி பணியாரத்துக்கு தேவையான தாளிப்பு ரெடி பண்ணுறதுக்கு அடுப்பில் கடாய் வச்சுட்டு அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் காஞ்சிடுச்சு. அதில் 1 ஸ்பூன் கடுகு,
ரெண்டு ஸ்பூன் உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கிறேன். நம்ம பணியாரம் சாப்பிடும்போது உளுத்தம் பருப்பு கொஞ்சம் கூட இருந்ததுன்னா வாயில் கடிப்படும் போது டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ சேர்த்துட்டு கடுகு பொரிஞ்சிட்டு உளுத்தம் பருப்பு நல்லா செவந்து வரட்டும். இப்போ கடுகு பொரிஞ்சிட்டு உளுத்தம் பருப்பு செவந்துடுச்சு. கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துருந்து அந்த வீடியோ மிஸ் ஆகிடுச்சு. நீங்கள் தாளிக்கும்போது பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு ஒரு பச்சை மிளகாய் பொடியை கட் பண்ணிவிட்டு சின்ன துண்டு இஞ்சும் பொடியை கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் நல்லா பச்சைத்தன்மை போக வதக்கி விட்டுடலாம். இப்போ இஞ்சி பச்சை மிளகாய் வதங்கி வந்த பிறகு ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் நல்லா பொடுசாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன். இதை கண்ணாடி பதத்துக்கு வதக்கிக்கோங்க. வெங்காயத்தை நல்லா வதக்க வேண்டாம். கண்ணாடி பதத்தில் இருந்ததுன்னா நம்ம பணியாரம் சாப்பிடும்போது அந்த கிரன்ச்சினஸோட வெங்காய டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். கண்ணாடி பதத்துக்கு வெங்காயம் வதங்கி வரட்டும். இப்போ வெங்காயம் பார்த்தீங்கன்னா கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வந்துருச்சு. இந்த அளவுக்கு வதங்கி வந்தால் போதும். இப்போ இதில் கடைசியாக ஒரு கொத்து கருவேப்பிலை, அது கூடவே பொடியை நறுக்குனா மல்லி இலையை சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணேன். கருவேப்பிலை மல்லி இலையெல்லாம் சேர்த்துட்டு ரொம்ப நேரம் வதக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ நமக்கு பணியாரத்துக்கான தாளிப்பு ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த தாளிப்பை நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருந்த மாவில் சேர்த்துக்கலாம். இப்போ தாளிப்பை சேர்த்துட்டு இந்த மாவோடு நம்ம சேர்த்து ரெடி பண்ண தாளிப்பும் எல்லாம் ஒன்றா சேர்ந்து வர்ற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா ரொம்ப கட்டியாக இருந்ததுன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப கட்டியாக இருக்குது. இந்த அளவுக்கு கட்டியாக இருந்தது நம்ம பணியாரம் ஊற்றும்போது கொஞ்சம் ஹார்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் ஒரு கால் டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ தண்ணி சேர்த்துட்டு கலந்து விட்டு கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா ஊற்றுற பதத்துக்கு இருக்குது பாருங்கள். இந்த பதத்தில் இருந்ததுன்னா நமக்கு கரெக்டான அளவில் இருக்கும். இப்போ நான் அடுப்பில் ஒரு குழிப்பணியார கல் போட்டிருக்கேன். அதில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிருக்கேன். கல்லுமே நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ நம்ம இதில் ரெடி பண்ணி வச்சுருந்த மாவை சின்ன குழி கரண்டி இருக்கும் பாருங்க, சட்னி கரண்டி, அதால் ஒரு கரண்டி ஊற்றுனீங்கன்னா பணியாரத்துக்கு ஒரு குழிக்கும் கரெக்டாக இருக்கும். இப்போ நான் ஊற்றிக்கிறேன். பணியாரத்தை ஊற்றிட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம வேக விட்டோம்னா தான் உள்ளுக்குள்ளே எல்லாம் நல்லா வெந்து வரும். அதே சமயத்தில் மேலே நல்லா கோல்டன் கலரில் வரும். நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சிட்டிங்கன்னா மேலே கரிஞ்சிடும், உள்ளே எல்லாம் வேகாது. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நம்ம சோடா உப்பு எதுவுமே கலக்கலை, ஆனால் நல்லா புஸ்ஸுன்னு வந்திருக்கு பாருங்கள். பணியாரமே கலர் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு நல்லா செவந்த அருமையாக வந்திருக்குன்னு பாருங்கள். இப்போ இன்னொரு சைடு நம்ம வேகிறதுக்காக திருப்பி விட்டுட்டு அடுப்பை மறுபடியும் சிம்மில் வச்சுட்டு நம்ம இன்னொரு சைடு வேக விட்டுடலாம். இப்போ நம்ம திருப்பி விட்டு வச்சுருந்து கொஞ்சம் நேரம் ஆகுது. இப்போ இன்னொரு சைடுமே நல்லா செவந்து வந்துடுச்சு பாருங்கள். நமக்கு ரெண்டு பக்கமுமே நல்லா செவந்து வெந்து வந்துடுச்சு. இப்போ வெளியில் எடுத்துடலாம். வெளியில் எடுத்துட்டு நம்ம மீதமுள்ள மாவையும் இதே மாதிரி சுட்டு எடுத்துக்கலாம். நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி நிறைய பருப்புகள் சேர்த்து ஒரு ஹெல்த்தியான குழிப்பணியாரம் செய்து கொடுங்க. எல்லாருமே விருப்பமாக சாப்பிடுவாங்க. டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அபூர்வாஸ் விருந்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோடய அப்லோட்ஸ் எல்லாம் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும்.